நாகரீகம் ரத்தத்தில் ஊற, நாளம் எல்லாம் வேகந்தா ஏற, நீண்ட நாள் புகை நெருப்பாய் மாற, நேரம் வந்தாச்சு நீதிதான் கூற. காலை மாலை யார் இங்கே பார்த்தோம், காட்டுத்தீயாக நாங்கள் தான் பூத்தோம். இளம் சொத்துக்களாம் வீர தமிழ் மாணவர்களே, இந்த பாட வேளைக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்ப பார்க்க போறது மேல்நிலை முதலாண்டு பொது தமிழ் இயல் மூன்றுல விருவகம் பகுதியில வாடிவாசல் அப்படின்னு சொல்லி சி சு செல்லப்பா அவர்கள் எழுதிய ஒரு குறும்புதினத்தின் சுருக்கம் தரப்பட்டிருக்கிறது. இவர் சி சு செல்லப்பா அவரை பற்றி சொல்லும் பொழுது, சிறுகதை புதினம் அப்படிங்கிற ஒரு தமிழ் உலகிலே வளம் வந்தவர். அவர் நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறார். அவருடைய புதினத்தினுடைய சுருக்கம் நம்மளுடைய வாழ்வோடு இணைந்தது நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. இதில் பாட புக்கில் தரப்பட்டிருக்கிற கியூஆர் கோடு நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற அதே கதை பகுதியுடைய ஆடியோவோட ஒரு வீடியோ நமக்கு வருது, அதை நம்ம படிச்சுக்கலாம். இதில் சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு செய்தி அப்படின்னா, மனிதனும் காளையும் நேருக்கு நேராக, ஒண்டிக்கு ஒண்டின்னு சொல்லும் பாருங்க, ஒண்டிக்கு ஒண்டி நேராக மோதக்கூடிய ஒரு இடம்தான் வாடிவாசல். இங்க மனிதன் உடம்பிலிருந்து ரத்தம் சிந்தலாம், உயிர் கூட போயிருக்கிறது, ஆனால் காளையின் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாது. ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய விவகாரம் தான் இது. இதுல யாரு வின் பண்றாங்களோ அவர்களுடைய கை ஓங்கும். ஆனா மனிதனுக்கு இது விளையாட்டு, மிருகத்துக்கு பாலுக்கு இது விளையாட்டு இல்லை அப்படின்ற ஒரு முன்னுரையோட இந்த பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உலகத்தையே தமிழகத்தை நோக்கி திரும்ப வைத்த ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா கடற்கரையில் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீர பரம்பரையில் நான் கூட நிறைய நேரம் நினைச்சது உண்டு, இந்த ஜல்லிக்கட்டுல நிறைய உயிர் சேதம் அல்லது ஏதாவது பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கும், அப்ப இது என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இளைஞர்கள் படித்து விட்டார்கள், கல்வி அறிவில் வளர்ந்து விட்டார்கள், இனி இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் இனிமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருந்த இடத்துல ஒருவரும் ஒருங்கிணைக்க ஆளே இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த நம்முடைய பரம்பரை வீர விளையாட்டிற்கு சேர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி. உலகமே நம் பக்கம் திரும்பி பார்த்தது. இதுல மெரினா கடற்கரை போராட்டத்துக்கு பிறகு வாடிவாசல் திறந்த போது ஒவ்வொரு இடத்தையும் நடந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற அன்றைக்கு எல்லோரும் நாம் வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு பார்த்தோம். பார்க்குற பொழுது ஒரு பாரம்பரியத்திலேருந்து மாறின ஒரு இதை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு வர்ற ஏறு தழுவுதலை வர்றவங்க இந்த ஒரு சில கலர் ட்ரெஸ்ஸு காலைக்கு பிடிக்காது, அதனால அதெல்லாம் போடுறது இல்லை. பள்ளி காலத்துல எப்படின்னா உழவு தொழில் செய்யறவங்க கட்டுற மாதிரி வேஷ்டி அந்த மாதிரி கட்டி வரணும், அந்த படம் போட்டிருக்கிறேன். அப்படிதான் அந்த ஏறு தழுவுதல் செய்ய வேண்டும். ஏறு தழுவுதல்ல காலையே அடக்கி ஆண்மகனுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்திலையும் அந்த தமிழர் வரலாறுகள்லையும் பண்பாட்டிலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்க கல்வி வளர்ச்சி அடைந்தது, நாகரிகம் மேம்பட்டு கொண்டு வருகிற நேரத்தில் அந்த காளைக்கும் நமது காளையர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு குறைந்து கொண்டு வந்த காலத்தை பார்த்தோம். ஆனால் சமீபமாக நம்முடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வீர ரத்தம் இன்னும் சுண்டி போகவில்லை, அது குறைந்து போகவில்லை, அந்த வீரம் இருக்கிறது. நமது இளைஞர்கள் ஏறு தழுவதில் வந்தாங்க. இப்ப நமக்கு வாடிவாசலுங்கிற கதைப்பகுதியில சொல்லியிருக்கிற ஒரு செய்தியும் சுருக்கமாக சொல்றேன். வாடிவாசல இருந்து காரி அப்படிங்கிற அந்த காளையை அவுத்து விடுறாங்க. அது காளை அப்படின்னு சொன்னா ஒரு சிறுவனுடைய ஒரு சின்ன கயிறு பிடிச்சிட்டு வந்தாலே அது கட்டுப்பட்டு வருது. ஆனா இந்த கூட்டம் வாடிவாசல் அந்த ஜல்லிக்கட்டு கிரவுண்டு ஃபுல்லா அப்படியே கூட்டமா நிக்குது. காளை வெளியே வர்றதை பார்த்தோடனே எல்லாரும் பயந்துகிட்டு ஓடுறாங்க. ஏன்னா அது எப்படி காளை எப்படி எந்த நேரத்துல எப்படி தாக்கும் அப்படின்னு தெரியாது, பயந்துட்டு ஓடுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் அதை நிக்கிறாங்க. காளையை கொண்டு வந்து உள்ள விட்ட உடனே அது அப்படியே மூச்சு அப்படி இழுத்து விடுது, விட்ட உடனே மண் அப்படியே சிதறி கொண்டு ஓடுது, அப்படி அவ்வளவு வேகமா மூச்சு விடுது, அவ்வளவு அதனுடைய வீரத்தை சொல்றாரு. இப்படி விட்ட உடனே காளையை உள்ள விட்டாச்சு. காளையை உள்ள கொண்டு விட்ட உடனே பிச்சி மருதன் அப்படின்னு ரெண்டு பேரு கண்டிப்பா இந்த முறை நம்ம இந்த காளையை அடக்கிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து அந்த கூட்டத்துல உள்ளவங்க, நமக்கே தெரியும் ஒரு திருவிழா பார்க்க போனோம்னால நம்ம சும்மா நிக்கிறதுல நிறைய கமெண்ட் அடிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி அங்க நிறைய கமெண்ட் வருது. ஒரு ஒரு அரை பவுனுக்கு ஆசைப்பட்டு, இந்த ஒரு சிறிய பரிசுக்கு ஆசைப்பட்டு உயிரை கொடுக்க போறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. அதனால அதுல புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு, பாத்துக்கலாம். இந்த நேரத்துல அந்த ஜமீன்தார் வந்து சொல்றாரு, வாயை வச்சுட்டு சும்மா நின்று வேடிக்கை பாருங்க, அவன் ஒரு பிறவி, அவனுக்கு எந்த மாடை எப்படி அடக்கணும்னு தெரியும், வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆனா.
இப்ப மாடு ஏறு தழுவுதல் நடைபெறுகிறது. இவன் பிச்சி மருதமா உள்ள போறாங்க. மருதன் நினைச்சா மாட்டை திசை திருப்புவதற்காக அதனுடைய பின்பக்கமா சென்று வால் பக்கமா அதுக்கு சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே மாடு என்ன செய்யும், ஆஃப் சர்க்கிள் அரை வட்டமாக அப்படி திரும்பி அந்த அந்த யமர் தொட்டா அப்படின்னு அவங்கள தாக்க போறதுக்குள்ள இந்த பிச்சி என்கிறவர் அதுக்கு மேல ஏறி, அந்த திமல் இருக்கும் இல்லையா அதுக்கு மேல ஏறி அதை பிடிச்சா உடனே மாடு சும்மா நிக்குமா, இப்படி நாலு காலா மேல குதிக்குது. இவன் நல்லா பிடிச்சு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நிக்கிறான். அது ஒரு ரெண்டு ஒரு தடவை பிடிச்சிட்டு கீழே விழுகிறப்போ இவர் விடல, விடாம நல்லா பிடிச்சிட்டு இருக்கிறான். மக்கள் எல்லாம் ஒரு சாரார் சொல்றாங்க போச்சு காலை கண்டிப்பா தூக்கி வீச போகுது அப்படின்னு. ஆனா கூட்டத்துல இருந்து குரல் சொல்றாங்க விடாத விட்டுறாத 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 அப்படின்னு இவனை என்கரேஜ் பண்ண உடனே ரெண்டாவது குதிக்கும். இவரை நல்லா அதை பிடித்து கொண்டார். மூன்றாவது முறை காலையுடைய வேகம் குறைந்தது. அது மூன்றாவது முறை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு அப்படியே மேலே இருந்து அந்த காளையுடைய கொம்பை சுற்றிதான் அந்த கை இது டவல் துண்டு கட்டி அதுக்குள்ளதான் அந்த பரிசை வைத்திருப்பார்கள். இவன் மூன்றாவது முறை அது குதிக்கிறதோட அதுக்குள்ள கையை விட்டு அங்க தங்கம் சுற்றி வைக்கப்பட்டிருந்த அதை உருவி எடுத்து வாயில கடித்து கொண்டு மாட்டை அப்படியே அதனுடைய எதிர் திசையில தள்ளி விட்டுட்டு இவர் இந்த பக்கம் குதிச்சாரு. உடனே எல்லாரும் ஒரே ஆடம்பரம் ஆர்ப்பரிப்பாக ரொம்ப சந்தோஷமாக கோஷம் போட்டாங்க. அந்த ஜமீன்தார் சொல்றாரு, நீ மனுஷனுக்கு பிறகலடா புலிக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு அவ்வளவு வீரத்தை சொல்லி அப்ரிஷியேட் பண்றதாக அந்த ஒரு வசனம் அவர் எழுதியிருக்கிறாரு. இப்படி சொல்ற பொழுது இவர் பிச்சியுடைய கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. ஏனென்றால் இந்த காலை அவனுடைய உயிரை வாங்கியது. என்னுடைய அப்பாவுடைய பல வருட கனவு அவருடைய உயிரையே வாங்கியதன் சொத்தை நான் இன்னைக்கு சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு ஆனந்த கண்ணீரோடு வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இன்னைக்கு நம்ம தமிழ் இனத்துக்கு ஒரு வீரம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஜல்லிக்கட்டு நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இந்த டிவியில எல்லாம். ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன நேரடி வர்ணனை எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நம்ம குழுவில் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்கணும் வகுப்பறையில, அது ஒரு பயிற்சியாக செய்வோம். எனிவே என்றும் தமிழ் சாகாது, தமிழ் இனத்தினுடைய வீரம் சாகாது. அது என்றுமே நாளுக்கு நாள் எத்தனை கலாச்சாரம் எத்தனை பண்பாடு எத்தனை அறிவியல் வளர்ந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய வீரம் சாக போவதில்லை. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய புகழின் உச்சியை அடையக்கூடியவர்கள் தமிழ் இளைஞர்கள். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது தமிழ் குடும்பங்கள். உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சமூகம் உங்களை ஊக்குவிக்கட்டும். உங்களுடைய வீர வாழ்வு வான்வரை வளர வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.